அப்பா முன்னாடியே சொல்லுவார், பாரதி இந்த வீட்டுக்கு மருமக இல்ல மகன். அப்போ முட்டாள்தனமா அவர் மேல எனக்கு கோவம் தான் வந்தது. இப்பதான் அதோட அர்த்தமே எனக்கு புரியுது. அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். தேவி, மாமா நிறைய அனுபவிச்சிட்டாரா? இப்ப தாங்க முடியாத வழியில இருக்கார. நீயும் கதரும் சந்தோஷமா இருக்கிறதா அவர் நம்புறாரா? அதுவும் பொய்யன்னு தெரிஞ்சா அவரால நிச்சயமா அதை தாங்கிக்க முடியாது. அதனால பார்த்துக்கோ பிளீஸ். கழுவி கழுவி ஊத்துறதுன்றது இதானா? ஏய், இந்த இந்த சாம்பல். ஏய், எனக்கு என்ன மசக்க? எனக்கு எதுக்கு சாம்பல்? சாம்பல் இல்லாமலே எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சு கழுவிடுவியா? இது அத்தனை பாத்திரத்தையும் நான் ஒருத்தனை தேய்ச்சு கழுவணுமா? ஒன்னு பண்ணலாமா? ஒரு டீலுக்கு வருவோம். 10 அசிஸ்டன்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஐ வில் பே தம், நோ ப்ராப்ளம். ஓகே? ஏய், சொல்றத செய்யா, சும்மா பேசிக்கிட்டு எல்லாத்தையும் கழுகு. இதே முதல்ல கழுவணும் போல இருக்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல பாத்திரத்தை கழுகலன்னா இதுக்கு தனியா அடி விழும். சந்தோஷ் கொடுக்கற காசு தானடா உங்களெல்லாம் இப்படி பேச வைக்குது. இருட்டும் இருட்டும். என்னையா யோசிக்கிற? பாத்திரத்தெல்லாம் கழுவுனது முகம் பாக்குற மாதிரி இருக்கணும். ஜாக்கிரத. அப்ப கூட உன் முகம் எல்லாம் இதுல தெரியாதுடா. முகர கட்ட இதுல முகம் தெரியணும்னா சாணம் பிடிக்கிற மிஷின்ல வச்சு அழுக்க சுரண்டி எடுத்தாதான் முடியும். பாத்திரம் கழுவணுமா? பாத்திரம், ஐயோ, எவனும் பார்க்கல. நல்ல வேலை பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாலே இந்த காலை கழுவணும் போல இருக்க. பல வருஷமா கழுவாம இருக்குது. என்ன அப்படி ஊத்து ஊத்து பாக்குற? உன்ன நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. இந்த கழுவம் தானே அடிக்கடி தப்பிச்சு போறவன். ஏய், எனக்கு உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். நீ தானே இங்கேருந்து அடிக்கடி தப்பிச்சு போற? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? நீ எந்த வழியா தப்பிச்சு போற எனக்கு சொல்ல. அதோ தெரியுது பாரு சோறு, அதுல ஏறி குதிச்சோம்னா தப்பிச்சு ஓடிடலாம். ஐயோ, அது ரொம்ப ஹைட்டா இருக்குதேயா. இந்த வயசுல நீ எப்படி அதை எகிரி குதிக்கிற? எந்த வயசா இருந்தா என்னையா, தப்பிச்சு போனோம்னா ஏறி குதிச்சு போண்டிதானே. எதுக்கு போய் யோசனை பண்ற? ஆமா, இருந்தாலும் உன்ன எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. திருப்பி திருப்பி அதையே சொல்லி சாவடிக்காதே. இந்த மூஞ்சி எங்க பார்த்ததா என்ன? போயா. இல்ல, ஏய், நான் உன்னை எங்கயோ பார்த்திருக்கேன். ஏய், மறுபடியும் அதையே சொன்ன கொலகாரனா ஆயிடுவேன் நான். போ. இந்த மூஞ்சிய நீதானா அந்த குலகாரன்? ஐயோ, ஆரம்பிச்சாண்டா அவன்.
நீயும் உங்க அண்ணனும் சேர்ந்து தானே எங்க ஊர் தெய்வமா கும்பிட்ட முருகேசனை கொன்னீங்க சொல்றா டேய் நீதானே அவன் எப்போ நடந்தது எங்க வந்து கிண்டறான் பாரியவன் ஏய் பைத்தியக்காரா பைத்தியக்காரா அப்படிதான் ஒண்ணு இல்ல ஓடி போடு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுடா நீதான அந்த துரோகி டேய் நீதான் அவன் டேய் உன்னை நான் விட மாட்டேன்டா டேய் உன் குறவளைய கடிக்காம விட மாட்டேன்டா கடிக்க வரேன் ஏதாவது நிஜமாவே ஐயோ உனக்கு யார் யார்ட்ட சண்டை பண்ண அவசியம் இல்ல முதல்ல நான் சொல்ற வேலை செய் கழுவியா சீ என்னது இது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற குரல் வழி பிடிச்சு கடிக்க வரான் ஐயோ இனிமே இங்க இருந்தா உயிருக்கே உத்தரவாதம் இல்லை போல் இருக்க என்ன பண்றது ஆஹா குரல் வழியை கடிக்க வந்தா கூட ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிருக்கான் தப்பிக்கிற இடத்த காட்டிட்டு போயிருக்கானே சைலண்டா எஸ்கேப் ஆயிட
इनमें तपचल தப்பிச்சு போக இந்த ஒரு ஒலி மட்டும் தான் இருக்கு அதனால தான் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் அடிக்கடி இங்க வந்து பார்க்கறேன் உள்ள வா ஓ மூஞ்சில கோலம் போடுற வாங்குறல வா இன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க தப்பிச்ச ஆனா மோசாவு என் கையில தான்டா ஏய் உன்ன கொல்ல தான்டா அந்த ஐயனார் சாமி என்ன கணிச்சிருக்காரு இப்ப தப்பிச்சிட்ட ஆனா ராத்திரி நீ தூங்கல அப்போ உன் குரவளைய கடிச்சி ரத்தத்தை குடிச்சிட்டான்டா நான் இங்க இருந்து போவேன் என்னையா அங்க என்ன சத்தம் இங்க இருக்கு எனக்கு பயமா இருக்கு துணைக்கு யாராவது வெச்சிருங்க ப்ளீஸ் ஆமா நீ கிட்ட கேடுக்கு உனக்கு கருப்பு பூனை பாதுகாப்புற கொடுப்பாங்களா நீ என்ன சொன்னாலும் பாத்திரத்தை கழுகாம தப்பிக்க முடியாது மரியாதையா பாத்திரத்தை கழுகு ஏய் போடு ஏய் போடு ஏய் உன்ன அப்புறமா கவனிச்சிரடா ஏய் உன்ன அப்புறமா கவனிச்சிரடா அப்புறமா கவனிச்சிரடா உன்ன அப்புறமா கவனிச்சிரடா உன்ன கவனிச்சிரடா இவன் தொல்ல வெறும் தொல்லையா இருக்க ச்சே இதோட இதுல அழுக்கு நிறையா இருக்குது எப்படா தொடங்கிறது முட்டாளுங்களா தண்ணி குடுங்கமா சாப்பிற பத்து வீட்ல யார் இருந்தாலும் இல்லைனாலும் அம்மா எப்பவுமே வீட்டில தான் இருப்பாங்க அதான் என்ன சாப்பிடாம பதிலஞ்சு போயிட்டான் மனசு முழுக்க பிரஷரோட இருக்கான் இவ்வளவு நாள் இருந்த அப்பாவும் இப்ப இல்ல கூப்பிட்டப்பெல்லாம் பக்கத்திலே இருந்த அம்மாவும் இல்ல தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் அழட்டும் விடுங்க இவன் பாவம் ஃபேமிலியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவன் எதை பத்தி ஃபீல் பண்ணாம அங்க தூங்கிட்டு இருப்பான்
ராஜேஷ் நம்பர் என்ன? 98410. ஆ, இவ்வளவு சீக்கிரம் தூங்க என்னப்பா இந்த நேரத்தில் அதை பத்தி உங்ககிட்ட டீடைலா பேசதான் நான் ஃபோன் பண்ணேன். சதியா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, நான் எந்த தப்பும் பண்ணல ராஜேஷ். சத்தியமா, உன் அம்மாவை தவிர எனக்கு என்னோட லைஃப்ல வேற எந்த பொண்ணோடையும் கான்டாக்ட் கிடையாதுரா. டேய், நான் உங்ககிட்ட பல உண்மைகளை சொல்லணும்டா ராஜேஷ். என்னை சென்டர்ல கொண்டாந்து விட்டது, என் மேல பழி போட்டது, எல்லாமே ஒரு பெரிய சூசைடா ராஜேஷ். டேய், உண்மை எதுன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. சத்தியமா சொல்ற ராஜேஷ், பிளீஸ் ரா, என்ன நம்புடா. ராஜேஷ், இந்த சென்டர்ல ஒருத்தன் என்ன கொலனோட்டே தூங்காம இருக்கான். எனி டைம் என் உயிருக்கு ஆபத்துரா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, என்ன நீ உடனடியா காப்பாத்துல, அப்புறம் நீ என்ன புணமாதான் பாப்ப. இதுக்கு மேலே இந்த இடத்துல என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நாளைக்கு காலையில நேர்ல வா, நீ மட்டும் வரணுடா ராஜேஷ். உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேசணும், பல உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்லணும். டேய் ப்ளீஸ், என் ஒரே பையன் தானே நீ. அப்பாவை காப்பாத்துறதுக்கு உன்னால மட்டும்தான்டா முடியும். என்ன ஆனா அதே சாவு விட்டுறதுரா. ப்ளீஸ், தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்துறா ராஜேஷ். ப்ளீஸ் ராஜேஷ், எனக்கு இருக்கிற கடைசி ஹோப், நம்பிக்கை எல்லாமே நீ தான்டா. நீயும் என்னை கைவிட்ட என்னடா பண்ணுவேன். ஒவ்வொரு செகண்டே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்டா. ப்ளீஸ், நாளைக்கு காலையில் எப்படியாவது வந்து என்னை காப்பாற்று. என்னை இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போய்ட்றா ப்ளீஸ். டேய் டேய் டேய், நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இனிமேல் எதையும் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன்.